நாம ஜெபம் செய்வதற்கு எது தேவையில்லை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குருநாதர் சாசன் போகமார்சி குரு போகநாதரான் கூடுதல் பூசிதான் குரு மூல சட்டைநாதர் கொங்கனர் காலாங்கி பாதனார் கரூர் முனிவர் சொல்வார். போக மகரசி திருமூலர் காலாங்கி சட்டை முனி இது போன்ற ஞானிகளை பூஜை செய்ததுக்கு என்ன கல்வி வேண்டும்? நாம சொல்வதற்கு கல்வி வேண்டுமோ அதுக்கு தனிக்கு பட்டம் வேண்டுமோ தேவையில்லை. ஆனால் இது சொல்லித்தர வேண்டும். சொல்லிக் கொடுத்தால் பிடித்துக் கொள்வான். சராசரி சாதாரண கை நாட்டு பிடித்துக் கொள்வான். இவை சாதாரண கை நாட்டை அழைத்து ஞானியாக்கலாம். கொங்கன முறை செய்தார். 519 பேரை பெண்கள் ஆண்களை ஞானியாக்கினார். என்ன ஐயா எனக்கு நான் பெண்ணாச்சே, நான் எப்படியா கடவுள்தன்மை அடைவேன்? ஏமா கவலைப்படுறேன். போக மகரிஷி எனது ஆசான் போக மகரிஷி இருக்கிறார். எனது ஆசான் காலாங்கிநாதன் எனது தந்தை போக மகரிஷி. எனது ஆசான் போக மகரிஷி அவர் தந்தை காலாங்கிநாதன், அவர் தந்தை திருமூல தேவன், அவர் தந்தை தந்தீஸ்வர். யாரேனும் மகான் பிடித்து நாம ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளவும் என்று சொன்னார். ஆண்கள் பெண்கள் 519 பேரை ஞானியாக்கும் ஆற்றல் ஆசான் கொங்கன மகரிஷி உண்டுனார். அதுவரை நீங்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு பேசிட்டு பதிவாயிட்டு இருக்கு. தொண்டி இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த பதிவு நடாவை எங்கே கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் ஞானியாவார்கள். ரொம்ப எளிய நடையில் சொல்லியிருக்கிறோம். நந்தீசா, திருமலை தேவா, அகத்தீசா, திருஞான சமுந்தரையா, திருநவகர் செய்யான இதுக்கான கல்வியா, பதஞ்சலி முனிவா, அருணகிநாதா, திருமுகர் செய்யான கல்வி இருக்குன்னா இதை ஞாபகத்தை சொல்லிப்பார். ஆனால் நம்பிக்கை வேணுமல்லவா? உனக்கு நம்பிக்கை வேணுமல்லவா? எப்படி நம்பிக்கை வரணும்னா பல ஜென்மத்தை செய்த பாவம், அந்த பாவம் என்ன செய்யும்? நம்பிக்கை அது நம்பாது. ஏன்னா இதுக்காக ஞான சித்திக்குண்ணா இது அணு ஒவ்வொரு சொல்லும் அணுகுண்டு போன்றது. அவள் ஆற்றல் புரிஞ்சது சொல்லு. அத்தனை சொற்கள் அத்தனை ஆற்றல் புரிஞ்சது. இது நாம் சொல்லிப்பார். ஓரிராண்டு உனக்கு தெரியாது. ஓரிராண்டு உனக்கு அந்த உண்மை தெரியாது. சில ஆண்டுகள் பூஜை செய்துப்பார். அப்போது போக போக உனக்கு தெரியும். போக போக தான் அருள் செய்வார். உடனே அருள் செய்ய மாட்டார்கள். அவர் என்ன என்ன காரணம்ன்றா? நீ செய்த பாவம் அவள் மூட்டை மிகுதியாக இருக்கும். அதனால் உனக்கு நம்பிக்கை வராது. நம்பிக்கை வருவதற்கே புண்ணியம் செய்ய வேண்டும். ஞானிகளால் உண்டு என்றும் அவத்தோடைய பூஜை செய்து ஆசி பெற வேண்டும் என்றும் எண்ணி பூஜை செய்வதற்கே புண்ணியம் சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் முடியாது. ஆகவே பெருதற்கரிய மாடுதலை பெற்றவர்கள் நாம் பெருதெரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார் திருமந்திரத்தில் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார். என்ன காரணம்? பெருதற்கர் பிறவி இது சாதாரண பிறவி இல்லை. இந்த பிறவி இந்த உடம்பு என்பது உயர்ந்த ஒரு ஆலயம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயனர் வல்லர் புராணருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கினர். பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணியடி பேனார். பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தனர். இப்போ பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார் தெரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.